எந்த அணி அதிக சிக்சர்கள் அடிக்கிறாங்களோ அந்த அணியே வெற்றி வாகை சூடும் என கூறியுள்ளார் லக்னோ அணியின் கேப்டன் கே எல் ராகுல். லக்னோ அணியுடனான நேற்றைய வெற்றியின் மூலம் தொடர்ந்து முதலிடத்தை தக்க வைத்துள்ளது ராஜஸ்தான் ராயல்ஸ். 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்புக்கு லக்னோ அணி 196 ரன்களை எடுக்க, 19 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்புக்கு 199 ரன்கள் அடித்து வென்றது ராஜஸ்தான் அணி. கேப்டன் சஞ்சு சாம்சன் 33 பந்துகளை எதிர்கொண்டு 71 ரன்களை விளாசி அணியின் வெற்றிக்கு மூல காரணமானதால் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். லக்னோ அணியில் தனி ஒருவனாக அதிகபட்சமாக 76 ரன் அடித்தும் தோல்வியை சந்தித்தது பற்றி மனம் திறந்துள்ளார் கேப்டன் கே எல் ராகுல். இது குறித்து பேசிய அவர், இனி 50-60 ரன்கள் எடுக்கும் பேட்ஸ்மேன்கள் சதமடித்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என கணித்துள்ளார். 20 ரன்கள் குறைவாக அடித்ததே தோல்விக்கு காரணம் எனவும், தாங்கள் பேட்டிங் செய்யும் போது நல்ல தொடக்கத்தை கொடுக்கவில்லை எனவும் கூறியுள்ளார். இருப்பினும் தானும் தீபக் ஹூடாவும் நல்ல பார்ட்னர்ஷிப்பை அமைத்திருந்ததாகவும், ஆனால் முக்கியமான கட்டத்தில் களத்தில் நன்கு செட்டாகியிருந்த பேட்ஸ்மேன்கள் ஆட்டமிழந்து விட்டதாகவும் கவலை தெரிவித்தார். எதிரணி வீரர்களையும் புகழ மறக்கவில்லை கே எல் ராகுல். ராஜஸ்தான் வீரர்கள் கடைசி 2 ஓவர்களில் நன்றாகவே பந்து வீசியதாக குறிப்பிட்டார். அதேபோல் IPL தொடரில் வெற்றி பெற வேண்டுமென்றால் எந்த அணி அதிக சிக்சர்கள் அடிக்கிறார்களோ அவர்களே ஒவ்வொரு போட்டியிலும் வெல்வார்கள் என்று கூறினார். தங்கள் அணியில் ஸ்டாய்னிஸும் நிக்கோலஸ் பூரனும் தான் அத்தகைய பெரிய ஷாட்டுகளை ஆடுவார்கள் எனவும், சிக்சர்கள் அடிக்க அவர்களைத்தான் நம்பியிருப்பதாகவும் கூறியுள்ளார் கே எல் ராகுல். தன்னை போன்ற வீரர்களெல்லாம் கேப்பை பார்த்து ரன்னடித்து விளையாடியதாகவும், நேற்றைய ஆட்டத்தில் பவுண்டரிகள் மற்றும் ஓடி ரன்களை எடுத்தாலே போதுமென்றும் நினைத்திருந்ததாகவும் தவறை ஒப்புக்கொண்டார் அவர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.